ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாமிஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 6 மந்த்ஸ் பேபிக்கு வந்து என்ன ஃபுட்லாம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்னோட பாப்பாவுக்கு வந்து நான் டெய்லியும் வந்து என்ன மாதிரி ஃபுட்ஸ் எப்படி வந்து ஆஃபர் பண்ணேன், பாப்பா எப்படி அக்செப்ட் பண்ணி சாப்பிட்டாங்க, இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து 6 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும், அதாவது 180 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுவே வந்து ப்ரீடர்ம் பேபிக்கு வந்து டிஃபர் ஆகும், அது வந்து நீங்கள் வந்து உங்களோட பீடியாட்ரிஷியன்ட்டு வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாப்பாவை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே உட்கார வச்சு தான் ஃபீட் பண்ணணும். ஸ்லாண்டிங்காக படுக்க வச்சோ இல்லை தூங்க வச்சோ, மடியில் தூங்க வச்சு ஊட்டுவாங்க, அந்த மாதிரி ஊட்டக்கூடாது. பாப்பாக்கு வந்து தொண்டையில் அடைக்கும், முழுங்க முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி செய்யாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு இது தான். பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி சூப்பு, ஃப்ரூட் ஜூஸு இல்லை தால் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி இதெல்லாம் வந்து பாப்பா கொடுப்பாங்க சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நீங்கள் அந்த மாதிரி லிக்விட் ஃபார்மில் கொடுக்குறதுனால வந்து பாப்பாவுக்கு வந்து வயிறு ஃபுல்லாக இடும் தவிர நியூட்ரிஷன் வேல்யூ வந்து கிடைக்காது. அதுவே வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து மசிச்சு கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க நியூட்ரிஷன் வேல்யூ தான் வந்து அதிகமாக இருக்கும். அது கொடுத்தா தான் வந்து பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் வந்து நீங்கள் லிக்விட் ஃபார்மில் வந்து எந்த ஒரு ஃபுட்டும் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி வந்து நீங்கள் தண்ணி கொடுக்கறது கூட வந்து நான் வந்து 1 வருஷம் வரைக்குமே டேக்கு வந்து நீங்கள் 30-40 ml வந்து தண்ணி கொடுத்தா போதும். அதுவும் வந்து சாலிட் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஆஃபர் பண்ணாலே போதும். மித்த டைம்லலாம் வந்து நீங்கள் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம், இல்லைனா வந்து சில பேர் ஃபார்முலா மில்க் தருவீங்க, அதுவே போதும், அதிலே நிறைய தண்ணி சக்தி இருக்குது. நீங்கள் தனியாக தண்ணி அதிகமாக கொடுத்தாலும் பாப்பாவுக்கு வயிறு சீக்கிரமாக ஃபுல்லாகிட்டு பாப்பா வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க, அதே மாதிரி பாலும் குடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பாப்பாவுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வரும். ஸோ அதனால தான் வந்து 1 இயர் வரைக்கும் வந்து லிக்விட் ஃபார்ம்லையோ இல்லை தண்ணியோ வந்து அதிகமாக வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம ஆஃபர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்டு வந்து நீங்கள் 6 மந்த்ஸ் அப்போது வந்து நல்லா குழச்சி நல்லா இதுவாக தான் கொடுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கையில் மசிச்சோ இல்லை வந்து மத்து இருந்தால் மத்தில் நல்லா மசிச்சு கொடுக்கலாம். நீங்கள் வந்து மிக்சியில் அடிக்கிறத கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது மிக்சியில் அடித்தா வந்து பாப்பாவுக்கு வந்து சக்தி அவ்வளோவா கிடைக்காது. அதே மாதிரி குக்கர்லேயும் வந்து நீங்கள் பாயில் பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குக்கரில் சமைக்கிறது வந்து பெரியவங்க நம்மளுக்கே நல்லதில்லை, நம்மளே வடித்த சாதம் சாப்பிட்டா தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு குக்கர் அவாய்ட் பண்ணிட்டு பாத்திரத்துலேயே நீங்கள் வந்து பாயில் பண்ணி அதை வந்து நல்லா மசிச்சு நீங்கள் கொடுக்கலாம். இப்போத்துலேருந்தே நீங்கள் மசிச்சு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கொஞ்சம் இது இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தால் தான் வந்து ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் கிட்டலாம் வந்து நம்ம ஃபேமிலி ஃபுட் வந்து பாப்பா வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி அந்த சாப்பாடை அப்படியே சாப்பிட பழகுவாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லே வந்து நல்லா மிக்சியில் அடைச்சி அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறமா அவங்களும் வந்து நம்மளை மாதிரி வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால தான் இப்போத்துலேருந்து நீங்கள் மசிச்சு வந்து கொடுக்க ஆரம்பிங்க. 7 மந்த்ஸில் வந்து கொஞ்சம் அரை அளவுக்கு மசித்தா போதும். 8 மந்த்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மசிக்காமல் அப்படியே கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணி பாப்பா வந்து நம்மளோட ஃபேமிலி ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொண்டு வரலாம். ஸோ அதுக்காக தான் சொல்லிக்கிறது. அதே மாதிரி பாப்பாவுக்கு வந்து சாலிட் ஃபுட் வந்து நீங்கள் எதில் கொடுக்கலாம் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து வெள்ளி கிண்ணத்தில் கொடுப்பாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி வரும், இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்ன்ட்டு. நீங்கள் அதுலேயும் கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் அதுலேயும் கொடுக்கலாம். பட் வந்து அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க, பெரியவங்களுக்கும் நல்லதில்லை சின்னவங்களுக்கும் நல்லதில்லை. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நம்ம பெரியவங்களே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமோ இல்லை இரும்பு பாத்திரம், மண் சட்டி இந்த மாதிரி பாத்திரங்கள் யூஸ் பண்ணால் வந்து நம்மளுக்கும் ஹெல்த்தி, அதில் சமைச்சு கொடுத்தா வந்து பாப்பாவுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் தண்ணி கொடுக்கும்போது நீங்கள் ஸ்பூனில் கொடுங்க, கொஞ்சம் வளரும்போது வந்து நீங்கள் இதில் கொடுக்கலாம், டம்ளரில் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி டம்ளரில் குடிக்கலனாலும் நீங்கள் வந்து 360 டிகிரி ஓப்பன் கப்பு இருக்குது, அந்த கப்பு வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணலாம். நீங்கள் வந்து சிப்பர் கப்பை வந்து கொடுக்காதீங்க, சிப்பர் கப் கொடுத்தா என்ன ஆகுனா பாப்பாவுக்கு வந்து பல் வளர்றது வந்து லேட்டாகும், ஏடாகுடமாக வளரும் பல். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து
ஒரு ஸ்பூனில் கொடுக்கலாம், இல்லை கிளாஸில் கொடுக்கலாம், இல்லை 360 degree மிராக்கிள் கப் இருக்குது அதில் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு சிப்பர் கப்பு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சால்ட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பாப்பாக்கு மோஷன் எப்படி இருக்கும்னா, வந்து நிறைய பாப்பா வந்து நம்ம பெரியவங்க மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக மோஷன் போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போகலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மோஷன் போகலாம், ரெண்டுமே நார்மல் தான். இல்லை சாப்பிடும்போதே கூட மோஷன் போடுவாங்க, சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மோஷன் போடுவாங்க, இது கூட வந்து ரொம்பவே நார்மல் தான், பயப்பட வேண்டாம். சில பேர் மோஷனில் வந்து சாப்பிட்டதுலாம் உடனே அப்படியே வந்துடும், முழுசாக வந்துடும், அதுவும் பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு தேவையான எல்லா சத்தும் வந்து இது உறிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மோஷனாக வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். பாப்பாவுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சால்ட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும் வந்து ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி செய்வாங்க, அது நார்மல் தான். பட் வந்து தொண்டையில் மாட்டிக்கிட்டால் வந்து அது நார்மல் இல்லை, அதாவது தொண்டையில் வந்து சோக்கிங் அசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஃபுட்டு வந்து மாட்டிக்கிட்டால் வந்து அது வந்து உடனே நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட காட்டலாம், இல்லை நீங்களே ஃபஸ்ட் எய்டு கொடுத்து பாருங்கள், இல்லை டாக்டர்கிட்ட உடனே கொண்டு போயிடுங்க. குமட்டுற மாதிரி பண்ணுறது மட்டும்தான் நார்மல், ஏன்னா அது இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அப்படி பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம வந்து இப்போது என்னோடய பாப்பாவுக்கு நான் எப்படி கொடுத்தேன் ஃபுட்டு, அது எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டே வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து கேரட் தான் கொடுக்க போகிறோம். நான் கேரட் வந்து ஆல்ரெடி நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன், இதை தான் நம்ம இப்போ வந்து மசிச்சு கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ், எப்போவுமே வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து தான் வந்து சாலிட் ஃபுட் கொடுக்கணும். சாலிட் ஃபுட் கொடுத்து முடித்து ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து பாப்பா டிமாண்ட் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணால் போதுமானது. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஜீரணம் ஆகாது, அதுக்காக தான். பாப்பாவோட எந்த ஃபுட்டுலேயும் வந்து நீங்கள் சால்ட்டு சுகர் ஹனி இதெல்லாம் 1 இயர் வரைக்கும் சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. 1 இயர்க்கு அப்புறம் கூட சால்ட்டு சுகர் வந்து கம்மியாக சேர்த்தா போதுமானது. சுகருக்கு பதிலாக கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஹெல்த்தியான இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாப்பாவுக்கு கொடுக்குற ஃபுட்டில் வந்து நீங்கள் தாய்ப்பால் அதெல்லாம் வந்து சேர்த்து கொடுக்கக்கூடாது, அது கெடுதல். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேரட் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு, இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு பாப்பாவுக்கு ஊட்டலாம் வாங்க. இன்றைக்கி தான் வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டே, அதனால் பாப்பா அப்படியே பார்க்குறாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு நம்ம ஊட்டினதும் பாருங்கள் பாப்பாவோட முகமே அப்படியே மாறுது, என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் ஊட்டும்போது வந்து பாப்பா வந்து குமட்டுவாங்க, இந்த மாதிரி குமட்டுறது வந்து ரொம்பவே நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஏதாவது தொண்டையில் சிக்கிக்கிச்சுன்னா அது வந்து நார்மல் இல்லை, நீங்கள் உடனே வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் நல்லா மசிச்சு கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் பாப்பா நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லாவே அக்செப்ட் பண்ணி சாப்பிட்றது பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு. செகண்ட் டே வந்து பாப்பாவுக்கு நம்ம ராகி கஞ்சி தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து நம்ம அதில் ஊற்றிடலாம். அது சூடாகிற நேரத்துலேயே வந்து நம்ம ராகியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் வந்து கட்டி தட்டிடும். அதனால் 2 ஸ்பூன் ராகி மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு இப்போ அதை வந்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றி முடித்ததுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கை விடாமல் வந்து அதை கலந்து எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துலேயே வந்து சீக்கிரமாக வந்து மாவு வந்து கட்டியாக மாறிடும். ஸோ வந்து இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும் மாவு, ஐ மீன் கஞ்சி. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு டேவை விட செகண்ட் டே வந்து பாப்பாவுக்கு நான் கொடுக்கும்போது வந்து பாப்பா நல்லாவே அக்செப்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு டே மாதிரி அவ்வளோ கொமட்டை செய்யலை, பாப்பா நல்லாவே அக்செப்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. தேர்ட் டே வந்து நம்ம வாழைப்பழம் தான் கொடுக்க போகிறோம். இதை வந்து ஏலக்கின்னு சொல்லுவாங்க. இதை தோலை உரிச்சிட்டு வந்து ஒரு 2-3 பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ஃபோக் ஸ்பூனால் வந்து நம்ம நல்லா இதை வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பழம் ஈஸியாகவே மசிஞ்சிடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பாப்பா கூட்டலாம் வாங்க. பாப்பா ரொம்ப குஷியாக இருக்காங்க சாப்பிட போகிறோன்ட்டு, ஏன்னா இன்றைக்கி 3வது நாள் இல்லையா, பாப்பா நல்லாவே ஃபுட் அக்செப்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வந்து ஃப்ரூட்னா சொல்லவே வேண்டாம், பாப்பாங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நல்லாவே அக்செப்ட் பண்ணி பாப்பா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம
உருளைக்கிழங்கு தான் கொடுக்க போகிறோம். இது ஆல்ரெடி வேக வச்சது. வேக வச்ச உருளைக்கிழங்கு நம்ம மசிக்கிறத வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து பாப்பாவுக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, பாப்பா இப்போ வந்து நல்லாவே வந்து ஃபுட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்பூன் வாய்கிட்ட கொண்டு போனாலே அவங்களே வாயை திறந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பப்பாயா தான் கொடுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது பழமாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக மசிஞ்சு வந்துருச்சு. இது நம்ம இப்போ வந்து பாப்பாவுக்கு கொடுக்கலாம். இன்றைக்கி என்னவோ பாப்பா கொஞ்சம் மக்கார் பண்ணார், சரியாக சாப்பிடலை, ஐ மீன் வாயை திறக்கலை, இன்றைக்கி நம்ம சாப்பிடவே கூடாது முடிவு பண்ணிட்டார் போல். வாயை நல்லா இருக்க மூடிக்கிட்டாரு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். நல்லா வாயை அப்படின்னு மூடிட்டு வாயை திறக்கலை. ஃபுட்டு வாய்கிட்ட கொண்டு போனாலே வாயை மூடிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா அது இது எப்படி எப்படியோ வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு வாயை வந்து ஊட்டிட்டோம். நம்ம ஒரு வாய் ஊட்டினதுக்கப்புறமா வந்து பாப்பா அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணி நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம சவுச்சவ் தான் கொடுக்க போகிறோம். இது நான் ஆல்ரெடி வந்து நல்லா தோல் சீவி வந்து வேக வச்சு எடுத்தது தான். இப்போ வந்து இதை மசிக்கிறத வச்சு நம்ம நல்லா மசித்து எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி ரொம்ப சாஃப்டாக இருக்கனால நம்ம மசிக்கும் போது அழகாக ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். இதை வந்து இப்போ நம்ம பாப்பாவுக்கு கொடுக்கலாம். பாப்பா பார்க்குறாங்க, முகமே மாறுது. பட் இருந்தாலும் இந்த ஃபுட்டு வந்து நல்லா அக்செப்ட் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க. நேற்று தான் கொஞ்சம் மக்கார் பண்ணாங்க, இன்றைக்கி வந்து நல்லா சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜவ்வரிசி தான் கொடுக்க போகிறோம். நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அரை கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து சூடானதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியோடு சேர்த்து அந்த ஜவ்வரிசியும் அதில் வந்து நம்ம நல்லா கொட்டி கலந்துக்கலாம். கலந்துட்டு இது வந்து நம்ம நல்லா வெந்து வரணும். இப்போது இப்படி இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்ஸில் இப்படி வரணும். இருந்தாலும் வந்து இது இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். நல்லா வெந்து அந்த வெள்ளையாக இருக்கக்கூடாது, நல்லா வெந்து குழ குழண்டு ஆனதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாப்பாவுக்கு இதை வந்து நம்ம ஊட்ட போகிறோம். பாப்பா வந்து முன்னாடி விட வந்து இப்போ நல்லாவே ஃபுட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து இந்த ஜவ்வரிசி வந்து பாப்பாவுக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. இது நல்லாவே அக்செப்ட் பண்ணி பாப்பா நல்லா சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருப்பு திராட்சை தான் கொடுக்க போகிறோம். கருப்பு திராட்சை வந்து ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ அதனால் அந்த கருப்பு திராட்சையை வந்து பாப்பாவுக்கு எப்படி கொடுக்கணும், வந்து தோலை நல்லா நீக்கிட்டு அதுக்குள்ளே இருக்க கொட்டையும் நீக்கிடுங்க, உள்ளே இருக்க அந்த பல்ப்பை மட்டும் எடுத்து தனியாக வந்து பாப்பாவுக்கு தரணும். அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். தோலையும் கொட்டையும் தனியாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து இப்போது ஊட்டலாம். வாங்க, பாப்பா வந்து முகமே மாறுது, ஏன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் பாப்பாவோட முகம் கொஞ்சம் மாறுது. பட் இருந்தாலும் நல்லாவே அக்செப்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்தா அவங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெட் அவல் தான் கொடுக்க போகிறோம். வெள்ளை கலரில் கூட அவல் இருக்குது, பட் அதை விட ரெட் அவல் வந்து ரொம்பவே ஹெல்த்தி. இதை வந்து நாங்கள் வந்து வேக வச்சு எடுத்திருக்கோம். பட் இருந்தாலும் இதை கூட கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு, ஏன்னா நிறைய நிறையா இருந்துச்சு. பட் இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நல்லா மசித்து எடுத்துக்கிட்டோம். நல்லா குழையிற மாதிரி நல்லா மசித்து எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு விட இப்போ பாப்பா வந்து நல்லா ஃபுட்டு அக்செப்ட் பண்ணிட்டனால அதை அப்படியே நாங்கள் கொடுத்தோம், பாப்பா சாப்பிட்றாங்களா அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் பாப்பா வந்து நல்லாவே சாப்பிட்டாங்க, ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் உங்கள் பாப்பாவுக்கு சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா வந்து நீங்கள் கூட நல்லா வந்து ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறமா மசிச்சு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு நம்ம ஆப்பிள் தான் கொடுக்க போகிறோம். ஆப்பிள் தோலை நல்லா சீவிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் பாதியை மட்டும் எடுத்து துருவதில் வச்சு நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதில் நம்ம துருவி எடுக்கும்போதே நல்லா சாஃப்டாக வந்துடும். இதுவே பாப்பாவுக்கு நம்ம கொடுக்கலாம். நம்ம தனியாக வேக வச்சு கொடுக்கணும் எந்தவித அவசியமே இல்லை, அது ஹெல்த்தியும் கூட இல்லை. பாப்பாவுக்கு எப்போவுமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான ஃபுட்ஸ் தான் கொடுக்கணும். இப்போ இந்த ஆப்பிள் கூட உடனே கொடுத்துணும், இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள் பாப்பா வந்து நல்லா அக்செப்ட் பண்ணி ஆப்பிளை நல்லா சாப்பிட்றாங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இடியாப்பம் தான் கொடுக்க போகிறோம்.
இடியாப்பத்தை வந்து நம்ம மசிக்கிறத வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கலாம். என்னடா மசிக்கிறத வச்சுலாம் மசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம அப்படியே கொடுத்தா வந்து பாப்பாவில் முழுங்க முடியாது. ஸோ அதனால் வந்து அது சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மசிக்கிறத வச்சு நல்லா மசித்தா வந்து நல்லா மாவு மாதிரி திரண்டு வரும். அதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு வந்து பாப்பாவுக்கு கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் குழச்சி நீங்கள் வந்து பாப்பா கொடுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம், ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அதில் இருக்க சக்தி வந்து பாப்பா கிடைக்கும். ஸோ வந்து அதனால் நம்ம அப்படியே கொடுக்கலாம். பாப்பா இதையும் வந்து நல்லா அக்செப்ட் பண்ணி சாப்பிட்டாங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொய்யாக்காய் தான் தரப்போகிறோம். கொய்யா பழமாக இருந்தால் பெட்டர், இது இன்னும் பழம் ஆகலை. நாங்கள் வந்து துருவதில் வந்து துருவி எடுத்துக்கிட்டோம், ஏன்னா வந்து நம்ம தோலையும் கொட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பல்பை மட்டும்தான் தரணும். ஸோ துருவதில் துருவிக்கிட்டால் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தோல் தனியாக வந்துடும், கொட்டையை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணால் போதும். ஸோ அதனால் நம்ம துருவது வச்சு துருவி எடுத்துகிட்டு இருந்தோம். அதே சமயத்தில் சைட் பை சைட் என்னோடய பெரிய பையன் அத்விக் பாலா வந்து தண்ணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விளையாட்டு இருந்தார். நம்ம அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுவார். ஸோ நாங்களும் எங்களுக்கு வந்து வேலையாகணும்னு சொல்லிட்டு நாங்கள் அமைதியாக விட்டுட்டோம். அவர் வந்து அழகாக ஸ்பூனில் எடுத்து தண்ணி எடுத்து கிண்ணத்தில் வந்து அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விளையாட்டு இருந்தார். அவரை காட்டுறேன், என்ன ஒரு சிரிப்பு பாருங்கள், என்ன ஒரு குஷி. அவர் வந்து தண்ணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரா, அது வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விளையாடிட்டு இருந்தார். நாங்களும் சைட் பை சைடு வந்து நல்லா துருவி கொட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம அதை ஊட்டுறோம். பாப்பா வந்து இதையும் வந்து நல்லா அக்செப்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. நம்ம வந்து மறக்காமல் வந்து கொட்டையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வெறும் பல்ப் மட்டும், அதாவது அந்த பழத்தை மட்டும் வந்து நீங்கள் பாப்பாவுக்கு கொடுக்கணும். நீங்கள் கொட்டையோட கொடுத்தா வந்து பாப்பாவுக்கு வந்து தொண்டையில் அடைச்சிக்கும். ஸோ அதனால் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாப்பாவுக்கு வந்து நான் எப்படி ஃபுட்டு கொடுத்தேன், பாப்பா எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பாப்பாவுக்கு வந்து ஃபுட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து வரும். அப்படி வந்தாக்கா வந்து அதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஃபுட் மூலமாகவே க்யூர் பண்ணலாம். பாப்பாவுக்கு வந்து ப்ளம் கொடுக்கலாம், இல்லை வந்து பப்பாயா கொடுக்கலாம், இல்லை கோவா கொய்யா பழம் இருக்கு இல்லையா அது கொடுக்கலாம், இல்லைனா வந்து உலர் திராட்சை இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு அந்த தண்ணியை கூட வந்து நீங்கள் பாப்பாவுக்கு வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்குற மூலமாக வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து நல்லாவே க்யூர் ஆகி வரும். அதே மாதிரி நீங்கள் தண்ணி கொடுக்கும்போது எப்போவுமே நல்லா பாயில் பண்ணி அதை ஆற வச்சு அந்த தண்ணி கொடுங்க. பாப்பாவுக்கு வந்து ஜீரணம் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து சீரகத்தை வந்து தண்ணியில் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணியை கூட நீங்கள் பாப்பா ஃபுட் சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் பாப்பாவுக்கு வந்து ஆஃபர் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் தான். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது சஜஷன் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.